டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கு தயாராகிற அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு பொதுத்தமிழ் இலக்கியத்தில் பெரிய புராணம். இதிலேருந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்க சான்சஸ் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நம்ம ரொம்ப முக்கியமானது மட்டும் பெரிய புராணத்துலேருந்து பார்க்கலாம். பெரிய புராணம், பெரிய புராணம் யாரை பற்றி அப்படின்னு பார்த்தோன்னா, சிவனடியார் 72 பேர், இதில் யார் யார் இருக்காங்கன்னா தனியடியார்கள் 63 பேர் மற்றும் தொகையடியார் 9 பேர், மொத்தமாக 12 சிவனடியார்கள் இருக்காங்க. இவங்களை பற்றி சொல்கிறதா பெரிய புராணம். எழுதியவர் யாருன்னா சேக்கிழார்ன்றது உங்களுக்கு தெரியும். பெருமை பெற்ற புராணம் என்னும் பொருளில் இதுக்கு பெயர் வந்து பெரிய புராணம் அப்படின்னு வந்திருக்கு. பெரிய புராணம் அப்படின்றது என்ன ரீசன்னா பெருமை பெற்ற புராணம், இதனால் பெரிய புராணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொருக்கு சேக்கிழாரிட்ட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திருத்தொண்டர் புராணம். தில்லை நடராஜ பெருமாள் உலகலாம் அப்படின்ற அடி எடுத்து கொடுக்க பாடப்பட்டதெனவும் கூறுவர் அப்படின்னு சொல்கிறாங்க. தில்லை நடராஜ பெருமாள் உலகலாம் அப்படின்ற அடி எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் பெரிய புராணம் பாடப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட பாடல்கள் எல்லாமே தெய்வ மனம் கமலம் தன்மையுடையவை. மகாவித்மான் மீனாட்சி சுந்தரம் என்ன சொல்கிறாருன்னா, பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ அப்படின்னு சேக்கிலர் வந்து புகழ்ந்து பாடுறாரு. காரணம் இந்த பாடல் எல்லாமே பக்திமயமாக இருக்கிறதுனால அப்படி சொல்கிறாரு. திருவிக்கம் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தோம்னா, உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் அப்படின்னு சொல்கிறார். உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் அப்படின்னு சொல்கிறார். பெரிய புராணம் எழுதியவர் சேக்கிழார்னு சொல்லியிருக்கோம். சேக்கிழாரோட ஊர் எதுன்னு பார்த்தோம்னா காஞ்சிபுரம், அதாவது தற்போதைய காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள குன்றத்தூர், இங்கே தான் பிறந்திருக்காரு. இவரோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தோம்னா அருள்மொழிதேவர். சேக்கிழார் எங்கே பணியாற்றினார் அப்படின்னு பார்த்தோம்னா, அனபாய சோழனிடம் தலைமை அமைச்சராக இருந்திருக்கார். ஸோ இவர் தலைமை அமைச்சராக இருந்து தான் அதுக்கப்புறம் புலவராக மாறி இருக்கார். இவரோட சிறப்பு பெயர் என்னன்னு பார்த்தோம்னா உத்தம சோழ பல்லவர். இவரோட காலம் கிபி 12 நூற்றாண்டு. சொற்கோவில் எழுப்பிய இவர் கற்கோவிலும் எழுப்பியுள்ளார் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரிய புராணத்தில் வரக்கூடிய ஒரு டாபிக் தான் அப்பூதியடிகளோட புராணம். அப்பூதியடிகள் யாருன்னு பார்த்தோம்னா, திருநாவுக்கரசரை ரொம்ப அதிகமாக நேசித்த ஒரு தொண்டர். திருநாவுக்கரசர் வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம். அப்பூதியடிகள் எங்கே பிறந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா திங்களூரில் பிறந்திருக்காரு. திருநாவுக்கரசரிடம் பேரன்பு கொண்டவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பூதியடிகள் வந்து தன்னோட தண்ணீர் பந்தல் பசு போன்ற எல்லா இடத்துக்கும் திருநாவுக்கரசரோட பெயரையே சூட்டியிருக்காரு. திருநாவுக்கரசர் ஒரு டைம், அதாவது அப்பூதியடிகள் இருக்கிற இடத்துக்கு வரும்போது இதெல்லாம் பார்த்துட்டு அந்த அப்பூதியடிகளை பார்க்கணும் அப்படின்றதுக்காக அவர் வீட்டுக்கு போகிறாரு. அவங்களுக்கு விருதும் சமைக்கிறாங்க. இந்த கதை படிச்சிருப்போம். அதில் அப்பூதியடிகளோட பையன் வந்து வாழை குறித்து அறிய போகும்போது பாம்பு தீண்டி இறந்துடுறாரு. அதன் பிறகு உணவு பரிமாறும்போது இளைய திருநாவுக்கரசர் எங்கே அப்படின்னு திருநாவுக்கரசர் கேட்கும்போது உண்மையை சொல்கிறாங்க. உண்மையை சொன்னதுக்கப்புறம் திருநாவுக்கரசர் அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போயிட்டு சிவன் கோயிலில் வச்சு ஒன்று கொலாம் அப்படின்ற திருப்பதியம் பாடி மறுபடியும் உயிர்ப்பிக்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று கொலாம். ஏற்கனவே முன்னும் பார்த்தது என்னென்னா உலகெல்லாம் தில்லை நடராஜ பெருமாள் உலகெல்லாம் என்று அடியெடுக்கிறது தான் பெரிய புராணமே பாடப்பட்டதுன்னு சொல்லுவோம். ஆனால் இதில் வரக்கூடிய அப்பூதியடிகள் புராணத்தில் திருநாவுக்கரசர் என்ன அடி எடுத்து பாடுறாருன்னு தான் ஒன்று குலாம். ஸோ இங்கே ஒன்று குலாம், அங்கே வந்து உலகெல்லாம். சேக்கிழரோட ஊர் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய குன்றத்தூர். இவரோட பெயர் பட்டங்கள் என்னென்னா, சிறப்பு பட்டங்கள் என்னென்னு பார்த்தோம்னா உத்தம சோழ பல்லவர், தெய்வ சேக்கிழர், தொண்டர் சிற்பரவுவார். இவை இவரோட காலம் என்னன்னு பார்த்தோம்னா 12 நூற்றாண்டு. ஸோ மறுபடியும் ஒரு டைம் பார்த்துருவோம். பெரிய புராணத்தோட யாரை பற்றி அப்படின்னு பார்த்தோம்னா சிவனடியார் 72 பேரை பற்றி தான் பெரிய புராணம். இதில் யார் யார் இருக்காங்கன்னா தனியடியார்கள் 63 பேரும் தொகையடியார்கள் 9 பேரும் இருக்காங்க, மொத்தம் 72 பேர். பெருமை பெற்ற புராணம் அப்படின்றதுனால இது பெரிய புராணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்நூலுக்கு சேக்கிழார் என்ன பெயர் வச்சாருன்னு பார்த்தோம்னா திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு வச்சுருக்காரு. தில்லை நடராஜ பெருமாள் உலகலாம் என்ற அடியெடுத்து கொடுக்க
பெரிய புராணம் பாடப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. பாடல்கள் எல்லாமே தெய்வ மனம் காமலம் தன்மையுடையவை. மகாத்மன் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சேக்கிலர் என்ன சொல்கிறாருன்னா, பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவை அப்படின்னு சொல்லி சேக்கிலர் வந்து புகழ்கிறாரு. திருவிக்கா என்ன சொல்கிறாருன்னா, அதாவது பெரிய புராணத்தை பற்றி, உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம். உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் அப்படின்னு சொல்கிறாரு. சேக்கிலர் பிறந்த ஊர் பார்த்தோம்னா குன்றத்தூர், அதாவது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குன்றத்தூர். இவரோட இயற்பெயர் அருள்மொழி தேவர். சேக்கிலர் எங்கே பணியாற்றினார்னு பார்த்தோம்னா, அனபாய சோழனிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றினார். உத்தம சோழ பல்லவர் அப்படின்றது இவரோட சிறப்பு பட்டம். காலம் வந்து 12ஆம் நூற்றாண்டு. சொற்கோவில் எழுப்பிய இவர் வந்து கற்கோவிலும் எழுப்பியார் அப்படின்னு படிச்சிருக்கோம். அப்பூதியடிகள் புராணத்தை பற்றி பார்க்கும்போது, அப்பூதியடிகள் வந்து திங்களூரில் பிறந்தார். அவருக்கு அவரோட பையன்லேருந்து தண்ணீர் பந்தல் பசு ஆகிய எல்லாத்துக்கும் அப்பூதியடிகள் திருநாவுக்கரசர்னு பேர் வச்சிருக்காரு. ஒரு டைம் திருநாவுக்கரசர் அந்த வழியே வரும்போதும் அப்பூதியடிகள் இதில் செய்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு அவரோட வீட்டுக்கு போய் உணவருந்த விருந்துக்கு போகிறாரு. அந்த டைமில் இளைய திருநாவுக்கரசர், அதாவது அப்பூதியடிகளோட பையன், வாழை இலை பறிக்கும் போகும்போது பாம்பு தீண்டி இறந்துடுறாரு. இதை மறைச்சிட்டு அப்பூதியடிகள் வந்து திருநாவுக்கரசருக்கு உணவு சமைக்க போகிறாங்க. அப்போது மூத்த திருநாவுக்கரசர், அதாவது அப்பர், அவர் வந்து இளைய திருநாவுக்கரசர் எங்கன்னு கேட்குறாரு. அதுக்கப்புறம் உண்மையை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இளைய திருநாவுக்கரசரை சிவன் கோவிலில் வச்சு அப்பர் திருநாவுக்கரசர் வந்து உலக ஒன்று குலாம் அப்படின்ற திருப்பதிகம் பாடி உயிர்ப்பித்து தராரு. முன்ன நம்ம பார்த்தது வந்து, அதாவது பெரிய புராணத்தை எப்படி பாட ஆரம்பித்தாங்கன்னா, உலகலாம் அப்படின்ற அடியை வந்து தில்லை நடராஜ பெருமாள் எடுத்து தராரு. இங்கே வந்து திருநாவுக்கரசர் வந்து ஒன்றுகலாம் அப்படின்ற திருப்பதியம் பாடி தான் இளைய திருநாவுக்கரசரை உயிர்ப்பிக்கிறாரு. சிறப்பு பட்டங்கள் என்னென்னு பார்த்தோம்னா, உத்தம சோழ பல்லவர் தெய்வ சீக்கிலர் தொண்டரசை பெறுவார். காலம் முன்னே பார்த்தோம் 12ஆம் நூற்றாண்டு. இவ்வளோ தான் பெரிய புராணத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ். எங்களோட தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஎன்பிசி சம்மந்தமான பிற தலைப்புகள் பற்றிய விவரங்களை அறிய எங்களோடு என்றும் இணைந்திருங்கள். நன்றியுடன் அதியமான் குழுமம். நன்றி, வணக்கம்.